Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will talk about decimal fractions. Decimal fractions, we will talk about some problems. In this episode, we will talk about the definition and the question in the Tamil description. Let's check it out. Now, let's go to the video. ப்ராப்ளம்ஸ் குள்ள போறதுனால ஃபர்ஸ்ட் நாம் டெசிமல் ஃபிராக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். டெசிமல் ஃபிராக்ஷன் என்னன்னா ஃபிராக்ஷன் அதோட டினாமினேட்டர் 10 இருந்துச்சுன்னா அந்த ஃபிராக்ஷன் நம்ம வந்து டெசிமல் ஃபிராக்ஷன்னு சொல்றோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா 1/10, 1/100, 1/1000 இதெல்லாம் வந்து டெசிமல் ஃபிராக்ஷன். இப்போ நம்ம 1/10 எப்படி எழுதலாம்னா 1/10 இஸ் ஈக்குவல் டு 0.1, 1/100 இஸ் ஈக்குவல் டு 0.01, 1/1000 இஸ் ஈக்குவல் டு 0.001. இப்போ நம்ம இந்த டெசிமல் ஃபிராக்ஷனை நம்ம எப்படி வல்கர் ஃபிராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 0.25 நம்ம வந்து வல்கர் ஃபிராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். 0.25 வல்கர் ஃபிராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்னா 0.25 100 கூட நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். அது ஏன் மல்டிப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோம்னா டெசிமல் பாயிண்ட், அதாவது 0.25க்கு டெசிமல் பாயிண்ட் பிறகு ரெண்டு வேல்யூ இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 0.25 100 கூட நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 25/100 கிடைக்கும். அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 1/4 கிடைக்கும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2.008 வல்கர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 2.008 1000 கூட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் மல்டிப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோம்னா டெசிமல் பாயிண்ட் பிறகு மூணு வேல்யூ இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 1000 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 2008/1000. அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 251/125. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3/5, 6/7, 7/9 இந்த மூணு ஃப்ராக்ஷனையும் நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 3/5 இதை நம்ம டிவைட் பண்ணி டெசிமல் ஃபார்மில் எழுதணும். டெசிமல் ஃபார்மில் எழுதுனா என்ன கிடைக்குன்னா 3/5 இச் இஸ் ஈக்குவல் டு 0.6, 6/7 இச் இஸ் ஈக்குவல் டு 0.857, 7/9 இச் இஸ் ஈக்குவல் டு 0.777. இந்த மூணு வேலையும் கம்பேர் பண்ணால் நமக்கு எது கிரேட்டர்னு பார்த்தோம்னா 0.857 தான் கிரேட்டர். அப்போ அதை ஃபஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னா 0.777. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னா 0.6 எழுதணும். அப்போது இந்த ஃப்ராக்ஷன் நம்ம டிசைனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண என்ன கிடைக்குன்னா 6/7 கிரேட்டர் தென், 7/9 கிரேட்டர் தென், 3/5. இப்போ நம்ம ரிக்கரிங் டெசிமல்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு டெசிமல் ஃப்ராக்ஷனில் ஒரு நம்பர் இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா அது நம்ம ரிக்கரிங் டெசிமல்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1/3 எடுத்துருக்கோம். 1/3 நம்ம எப்படி எழுதலாம்னா 1/3 விச் இஸ் ஈக்குவல் டு 0.333 எக்ஸெட்ரா. இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதுறோம்னா 0.3 bar. இப்போ ஒரு டெசிமல் ஃப்ராக்ஷனில் எல்லா நம்பர்ஸுமே ரிப்பீட் ஆச்சுன்னா அது நம்ம எப்படி சொல்கிறோம்னா பியூர் ரிக்கரிங் டெசிமல்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரிக்கரிங் டெசிமல் எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். 0.5 bar எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா 0.5 bar விச் இஸ் ஈக்குவல் டு 5/9. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா அந்த டெசிமல் பாயிண்ட் பிறகு எத்தனை வேலையை ரிப்பீட் ஆகுதோ அத்தனை 9 நாம் வந்து என்ன பண்ணோம்னா டினாமினேட்டரில் போடணும். போட்டு நாம் வந்து எழுதணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 0.53 bar இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 0.53 bar விச் இஸ் ஈக்குவல் டு 53/99. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 0.067 bar இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 67/999. இப்போ நான் மிக்ஸ்டு ரிக்கரிங் டெசிமல் என்னென்னு பார்க்கலாம். மிக்ஸ்டு ரிக்கரிங் டெசிமல்னா இப்போ ஒரு டெசிமல் நம்பரில் லாஸ்ட் கொஞ்சம் டிஜிட்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மிக்ஸ்டு ரிக்கரிங் டெசிமல்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தோம்னா 0.17333 இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 0.173 bar. இப்போ நம்ம மிக்ஸ்டு ரிக்கரிங் டெசிமலை வல்கர் ஃப்ராக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ரிக்கரிங் நம்பர்கிட்ட என்ன நம்பர் இருக்கோ அது கூட அந்த டெசிமல் பாயிண்ட் பிறகு எல்லா நம்பரையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ரிக்கரிங் நம்பர் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டினாமினேட்டரில் நம்ம வந்து 9 போடுறோம். இப்போ ரிக்கரிங் நம்பர் 1 இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் ஒரே ஒரு 9 தான் இருக்கும். ரிக்கரிங் நம்பர் 2 இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் 2 9 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரிக்கரிங் நம்பர்கிட்ட எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டினாமினேட்டரில் 0 போடும். இப்போ ரிக்கரிங் நம்பர்கிட்ட ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 1 0 போடும். ரிக்கரிங் நம்பர்கிட்ட 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2 0 போடும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 0.16 bar
இதை நாம் வல்கர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா, அந்த டெசிமல் பாயிண்ட்டு பிறகு ரெண்டு நம்பர் இருக்குது, 1, 6 இருக்குது. அந்த ரிக்கரிங் நம்பர் 6 என்ன நம்பர் இருக்கோ, 1 இருக்குது 6 கிட்ட, அந்த நம்பர் கூட சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ண எப்படி எழுதலாம்னா, 16-1 எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எத்தனை ரிக்கரிங் நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த க்வெஸ்சனில் ஒரு ரிக்கரிங் நம்பர் தான் இருக்குது, அதனால் நம்ம 9 வந்து டினாமினேட்டில் எழுதுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ரிக்கரிங் நம்பர்கிட்ட எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு நம்பர் தான் இருக்குது, அதனால் நம்ம 0 வந்து டினாமினேட்டில் எழுதுறோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுத போகிறோம்னா, 16-1 / 90 விச் இஸ் ஈக்குவல் டு 15/90. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா, 1/6 கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, அவுட் ஆஃப் த ஃப்ராக்ஷன்ஸ் 3/7, 4/11, 5/9, 6/13 அண்ட் 7/12, விச் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஒன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3/7, ஆப்ஷன் பி 4/11, ஆப்ஷன் சி 5/9, ஆப்ஷன் டி 6/13. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, 3/7, 4/11, 5/9, 6/13 இந்த ஃப்ராக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா, டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம 3/7 டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னா, 3/7 இஸ் ஈக்குவல் டு 0.428. 5/9 டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னா, 5/9 இஸ் ஈக்குவல் டு 0.55. 4/11 டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னா, 4/11 இஸ் ஈக்குவல் டு 0.363. 6/13 இஸ் ஈக்குவல் டு 0.461. 7/12 நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னா, 0.583. இப்போ இந்த டெசிமலில் எது பெருசுன்னு பார்த்தோம்னா, 0.583. 0.53னா 7/12. இப்போ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா 0.55, அதாவது 5/9. அப்போ இந்த க்வெஸ்சனும் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் சி 5/9. க்வெஸ்சன் நம்பர் 2, சால்வ் த நம்பர்ஸ் 323.46 ப்ளஸ் 23.04 மைனஸ் 43.17 மைனஸ் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 303. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஈஸியாக ஆட் பண்ணுறக்கு வேண்டி இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பரவ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, தனியாக ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் இருக்க நம்பர்ஸ்லாம் தனியாக ஆட் பண்ணுறோம். தனியாக ஆட் பண்ணி பரவ என்ன பண்ணுறோம்னா, இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஜாயின் பண்ணி ஆட் பண்ணுறோம். 323.46 டெசிமல் நம்பர் எல்லாமே எழுதணும்னா என்ன கிடைக்குனா, 323. 23.04 இதில் உள்ள நம்பர்ஸ் டெசிமல் பாயிண்ட் எல்லாம் எழுதணும்னா என்ன கிடைக்குனா, 23. 43.17 டெசிமல் எல்லாம் எழுதினா 43 கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி எழுதுறோம்னா, 323 + 23 - 43. அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குன்னா, 346 - 43 விச் இஸ் ஈக்குவல் டு 303. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா, டெசிமல் பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன கிடைக்குன்னா, 0.46 + 0.4 - 0.17 விச் இஸ் ஈக்குவல் டு 0.33. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா, 303 இந்த 0.33 கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா, 303.33. இந்த 303.33 0.33 கூட சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்குன்னா, 303 கிடைக்கும். அப்போ இந்த க்வெஸ்சனா கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, 0.33. க்வெஸ்சன் நம்பர் 3, சால்வ் த ஃபாலோயிங். 11/2 + 22/7 விச் இஸ் ஈக்குவல் டு 31/2 + - 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2/3, ஆப்ஷன் பி 2/7, ஆப்ஷன் சி 5/8, ஆப்ஷன் டி 7/2. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம 1/1/2 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுறோன்னா, 1 × 2 + 1. இதை நம்ம நியூமரேட்டில் எழுதுகிறோம், டினாமினேட்டில் அதே 2 போடுறோம். அப்போது 2 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 3/2. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் ஒன்று பார்க்குறோம். 2 × 7 + 2/7 விச் இஸ் ஈக்குவல் டு 16/7. 3 × 2 + 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 7/2. இதை நம்ம எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா, 3/2 + 16/7 விச் இஸ் ஈக்குவல் டு 7/2 + 6. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா, 16/7 விச் இஸ் ஈக்குவல் டு 7/2 - 3/2 + 6. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா, 16/7 விச் இஸ் ஈக்குவல் டு 4/2 + 6. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா, 16/7 விச் இஸ் ஈக்குவல் டு 2 + 6. எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 16 - 14/7. எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2/7. அப்போது இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் பி 2/7. க்வெஸ்சன் நம்பர் 4, சால்வ் த ஃபாலோயிங். 1599 / 39.99 + 4/5 × 2449
-120.05 which is equal to dash. நால ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1680, ஆப்ஷன் பி 1940, ஆப்ஷன் சி 1640, ஆப்ஷன் டி 1880. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம என்ன பண்றோம்னா எல்லா நம்பர்ஸையும் ரவுண்ட் ஆஃப் பண்றோம். அதாவது 1599 1600 எழுதுறோம், 39.99 14 எழுதுறோம், 2449 2415 எழுதுறோம், 120.05 120 எழுதுறோம். இதை நம்ம அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 1600 டிவைடட் பை 40 ப்ளஸ் 4/5 இன்டூ 2450 -120. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 40 ப்ளஸ் 4 இன்டூ 490 -120. இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 40 ப்ளஸ் 1960 -120 விச் இஸ் ஈக்குவல் டு 2000 -120. இப்போ கடைசி ஆன்சர் என்னன்னா 1880. அப்போ இந்த கொஸ்டினா கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 1880. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.